Taste the Daily. அமெரிக்க தேர்தல் களம் எப்படி இருக்கு? மோடி வந்து அவருக்கு ஆதரவாக தெரிவித்தார். இந்த நான்கிலையுமே அவர் தோத்து போனார். அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இந்த மாதிரி பாலியல் குற்றவாளி, அவரையும் நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறதா சொன்னார். துப்பாக்கிச்சூடு சம்பவம் அவருக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் வருது இல்லையா? எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு அயலக வாழ் இந்தியர் பாலசுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ அமெரிக்க தேர்தல் களம் எப்படி இருக்கு? அமெரிக்காவில் தேர்தல் களத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தலைவர் பைடன் அவர்கள் வந்து இதுவரை யாரும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு. தேர்தல் போட்டிகள் வந்து தான் விலகி கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அது அனைவருமே தெரிஞ்சுக்கலாம். அறிவிப்பதோடு மட்டுமில்லாமல், நான் வந்து இப்போ துணைத் தலைவராக இருக்கும் கமலா ஹாரிஸ் அவர்களை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சுற்றுலை இருக்கிறாரு. இதுல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. இது வந்து அவர் விளங்கி இருக்கிறதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லிட்டு வருகிறார். டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் வந்து அவர் பற்றி நிறைய தெரியாது 2016ல. அப்புறம் அவர் இயற்கை தேர்தலில் வெற்றி பெற்று வந்துவிட்டார். அவர் 4 ஆண்டுகள் அவர் செய்த ஆட்சியை எடுத்து பார்க்கும் பொழுதும், அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் அவருடைய நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கும் பொழுதும், அவர் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் பைடன் அவர்கள். அதனால் என்னால் அவரை வீழ்த்த முடியாது, இப்போ இருக்கிற வயதாகி விட்டதுனால். ஆகையால் அவரை வீழ்த்துவதற்காக நான் செஞ்சிருக்கிறேன். 1784 வந்து 2 முறை தலைவராக இருந்து விலகி கொண்ட ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களின் அந்த விலைகளுக்கு ஒப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இப்போ கன்ட்ரிக்காகத்துக்காக நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறேன். இப்போ கமலா ஹாரிஸோட வெற்றி எப்படி இருக்கும் சார்? அவர் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நான் வந்து நியூயார்க்கில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் பார்க்கறது வந்து பார்த்தாக்க, கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ பைடனை கூட கண்டிப்பாக அதிகம்ங்கிறது அனைவருக்கும் தெரியும், பைடன் அவர்களுக்கே தெரியும். கமலா ஹாரிஸ்க்கு அதிகமாக இருக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. நியூயார்க்லேயும் சரி, மற்ற அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலையும் சரி, அவங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலுக்கு வந்து மிக முக்கியமான தேவை. அது பைடன் கேம்பெயின் வந்து ஒரு 91 மில்லியன் டாலர்ஸ் வந்து ஏற்கனவே சேகரித்து வச்சுருந்தாங்க. அதை ஹாரிஸ் தவிர வேற யாராவது ஒருவர் அந்த இதுக்கு வந்து போட்டிக்கு நியமிக்கப்பட்டார் என்றால் அந்த பணத்தை வந்து இதுக்கு பயன்படுத்த முடியாது என்கிறது ஒரு இந்த நிலைமையில் இருக்கிறது. அதனால் அவங்க வந்து டெமோக்ராட்டிக் நாமினியாக வந்தால் தான் அந்த பணத்தை இதுக்கு பயன்படுத்த முடியும். அந்த காரணத்துக்காக மட்டும் இல்லை, அவர்களுடைய ஒன்று கலிஃபோர்னியாவில் அவங்க ப்ராசிக்யூட்டராக இருந்தது, அதுக்கப்புறம் செனட்டராக வந்தது. அந்த செனட் முடிந்த பிறகு அவர்கள் வந்து 2020 தேர்தலில் போட்டியிட்டது. தேர்தலில் போட்டியிடும்போது எவ்வளவு தீவிரமாக அவர்கள் ட்ரம்ப்பை எதிர்த்தாங்க அப்படிங்கிறது வந்து பெண்களிடையே பெரும் ஆதரவு இருக்கிறது. பெண்கள் இப்போ ட்ரம்ப் மீதான அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அவருக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் வருது இல்லையா, அதெல்லாம் உண்மையா? உறுதினாக்க அவங்க வந்து 2 முக்கியமான காரணத்துக்காக வந்து கமலா ஹாரிஸ் வந்து மிக விரைவில் ட்ரம்ப்போட அதிகமாக கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்று வந்து சென்ற ஆண்டு வந்து ரோ வி வேட் அப்படின்னு அந்த கருக்கலைப்பு சம்பந்தமாக ஒரு இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓவர்த்ரோ பண்ணிடுச்சு. அதாவது பெண்களிடமிருந்து அந்த உரிமையை பறித்து அது வந்து அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டது. பெண்களின் உடல் பெண்களுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிறது வந்து மிக கடுமையாக அனைத்து இடங்களிலும் போய் வலிமையாக ஓங்கி பேசியவர் வந்து கமலா ஹாரிஸ். அதில் வந்து பெண்கள் மத்தியில் அவருக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்கிறது. ஒரு 68 விழுக்காட்டுக்கு மேலே பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. இந்து சுப்பிடிக்கணும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி. அதே மாதிரி இளையோர் மத்தியிலும் இவங்களுக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்குது. ஸோ இந்த இரண்டையுமே அவங்க வந்து அடுத்த 100 நாட்களுக்குள்ளே அவங்க தக்க வைத்து கொண்டு அதற்கு பின் மற்ற இதையும் கொஞ்சம் இன்வைட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வாய்ப்புகள். இப்போ இஸ்ரேல் போர் நடக்குது, உக்ரைன் போர் நடக்குது. ஸோ இந்த போர்கள் எல்லாம் அமெரிக்க தேர்தலில் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதில் உக்ரைன் போர் வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உக்ரைன் போரால் தாக்கம் எதுவும் ஏற்பட்டதுன்னா அது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு தான் அது வந்து பாதிக்கும். ஏன்னா அவர் வந்து பூட்டினோட நெருக்கமாக இருக்கிறார்.
அப்படிங்கிறனால உக்ரைன் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து எடுத்து வச்சாங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு அது ஒரு சாதகமாக அமையும். அந்த பாலஸ்டீனியன் அந்த காசாவில் இருக்கிறது வந்து தற்பொழுது பைடன் அவர்கள் எடுத்திருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுமே அவருக்கு வந்து கொஞ்சம் எதிராகத்தான் போயிட்டு இருக்குது. முக்கியமான சில இதில் ஜார்ஜியா, மிஷிகன், இந்த இரண்டுமே அவருக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான ஸ்டேட்ஸ், அதில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈடுபட்டு இருக்குது. ஆனால் கமலா ஹாரிஸ் வரும் பொழுது அது கொஞ்சம் சரியாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முழுமையாக வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து பைடனுக்கு முழு ஆதரவு தெரிவித்தார்கள் அந்த இரண்டு பொருளிலுமே. அதனால அந்த சிக்கல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு. சரி, ஆனால் இப்போது என்ன பேச்சு பேசப்படுது அப்படின்னா, ட்ரம்ப்பில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே தாண்டி அவருக்கு அங்கே ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்ற பேச்சுக்கள் வருது இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஆதரவு வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அந்த குடியரசு கட்சியில் இருக்கிறவங்க அனைவருமே அவர் பின்னாடி வந்துட்டாங்க. அவருமே அதில் வராமல் இருந்தது வந்து அவர் குடியரசு கட்சியில் வந்து 38 விழுக்காடு இருக்குது. அந்த 38 விழுக்காடு 34 வந்துட்டாங்க வந்துட்டாங்க அந்த 4 தான் பாக்கி இருந்ததுமா இருந்தது. இப்போ ஒரு அவர் மேலே ஒரு துப்பாக்கி சுடு சம்பவம் நடந்த பிறகு அந்த 4 வந்துட்டாங்க, மொத்தம் 38 அவருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலுமே 50 விழுக்காட்டுக்கு மேலே வந்தால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால அந்த இண்டிபெண்டன்ட் ஓட் அப்படிங்கிறதுல வந்து அவர் அந்த 12% இல்லை 13% அவர் வாங்கி ஆகணும். அதில் தான் இவங்க வந்து கமலா ஹாரிஸ் மாற்றம் வந்து அவரை கொஞ்சம் பாதிக்கும். இந்த 2 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை அனௌன்ஸ் ஆனதுலேருந்து அந்த குடியரசு கட்சியில் இருப்பவர்கள் அவர்களே ஒரு கொஹிரண்டான மெசேஜே ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் 2020 கமலா ஹாரிஸ் நடத்தும் பொழுது இப்போ இந்த அவங்க தேர்தல் நிற்கும் பொழுது அவங்க சொன்னது வந்து நான் ஒரு ப்ராசிக்யூட்டர், நான் ப்ராசிக்யூட்டராக இருந்து இந்த மாதிரி குழந்தைகளையும் மற்ற பெண்களையும் பாலியல் மூலமாக தொந்தரவு பண்ணவங்களாம் தண்டிச்சிருக்கிறேன், ட்ரம்ப் ஒரு இந்த மாதிரி பாலியல் குற்றவாளி, அவரையும் நான் தண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி லாப நோக்கத்தை மட்டுமே குறியாக வைத்து கல்லூரியை நடத்துபவர்களை நான் அங்கே மூடி இருக்கிறேன் கலிபோர்னியாவில், அந்த மாதிரி பண்ணுறவர் தான் ட்ரம்ப், அதனால் அவரையும் நான் வந்து ஒரு வகையை பார்த்துருவேன். அதே மாதிரி சில வங்கிகள் வந்து அந்த கருப்பினத்தவருக்கும் மைனாரிட்டிஸுக்கும் கடன் கொடுக்காம சில சிக்கலாம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வங்கிகளெல்லாம் நான் மூடிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு உடனே சொல்லும் பொழுது இந்த வங்கிகள் அனைத்துமே இவரை தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து சில நிறைய குற்றங்கள்லாம் இழைத்தவர் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் பில்டிங் இதெல்லாம் வந்துருச்சு, 34 கவுன்சில் வந்துருச்சு. அதனால அந்த மாதிரி ஒரு டைனாமிக்ஸில் அவங்க கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது கடந்த முறை போல் இந்த முறை பிரதமர் மோடி ட்ரம்ப்புக்காக வாக்கு சேகரிக்கலை. ஸோ இது பற்றின நம்ம தமிழர்களோட இந்தியர்களோட நிலைமை எப்படி இருக்குது, மனநிலைமை எப்படி இருக்குது அமெரிக்காவில்? ட்ரம்ப் வந்து மோடி வந்து வாய்ப்புகள் சேகரித்தது வந்து ரொம்ப என்ன மாதிரி வந்தது அப்படிங்கிறது சரியாக யாருக்குமே ஒரு கட்டமைப்பு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு 4 ஸ்டேட்ஸில் வந்து அவர் வந்து வின் பண்ணார். அதற்கு வந்து மோடியின் ஆதரவு துல்லியமாக தேவை இல்லாதது தான். பென்சில்வேனியா, விஸ்கான்சன், ஜார்ஜியா அண்ட் மிஷிகன், 4 ஸ்டேட்ஸில் வந்து அவர் 4 ஸ்விங் ஸ்டேட்ஸ், மொத்தம் 6 ஸ்விங் ஸ்டேட்ஸ் இருந்தது. அதில் 4 அவர் வந்து வின் பண்ணார் 2016. 2020 தான் மோடி வந்து அவருக்கு ஆதரவாக தெரிவித்தார். இந்த 4 அவர் தோற்று போனார். அதனால் பிரதமர் மோடி அவர்களின் ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தினா அது வந்து அவருக்கு கொஞ்சம் இக்கட்டில் தான் போய் முடியும். அதனால் அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிடுவார். ஏன்னா அந்த 2020 வந்து அவருக்கு சிக்கல் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அந்த கோவிட் வந்ததில்லை, கொரோனா தொற்று வந்தது இல்லைங்களா. கொரோனா தொற்றை வந்து இவர் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறதும், அதே மாதிரி மோடி அவர்களும் சரியாக அதை அங்கே இந்தியாவிலேயும் பண்ணலை. அவர் பண்ணது வந்து விளக்கேற்றுவது இந்த மாதிரி பாத்திரங்களை அடிக்கிறது தான் பண்ணாரே தவிர களி சரியாக பார்த்துக்கல. இவர் வந்து இங்கே ப்ளீச் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, இதுதானே சரி வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து பைடன் முன் வச்சார். அங்க இருக்கிற மக்களோட மனநிலமா அதானா, மோடி வந்து பிரச்சாரம் பண்ணதுனாலதான் ட்ரம்ப்புக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்ற நோக்கம் இருக்கா? இந்தியர்கள் மத்தியில் வந்து மோடி வந்து பிரச்சாரம் பண்ணல. மோடி வந்து அந்த ஹியூஸ்டன்ல வந்து ஹவுடி மோடி வச்சிருக்கும் பொழுது அவர் அவரை சப்போர்ட் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறதுனால வந்து
அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க டெமோக்ராட்ஸ் வந்து 2020 தேர்தலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே கோவிட் கோவிட் ஹேண்டிங்கில் இன்காம்பிடன்ட் பீப்புள், இந்த மாதிரி தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி பைடன் வந்து ஒரு முன்வைத்தார். கமலா ஹாரிஸ் அவர்களே அதை வந்து முன்வைத்து பேசினாங்க. அவங்க வந்து பென்சில்வேனியாவில் வந்து ஸ்கிராண்டனில் பேசும்பொழுது, உரையில் பேசும்பொழுது இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, இந்த போத் ஆர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் போத் ஆஃப் தம் ஆர் இன்கேபிள் ஆர் ஹேண்ட்லிங் திங்ஸ் லைக் கோவிட் அப்படிங்கிறதே சொன்னாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு நெகட்டிவ் பாதிப்பை கண்டிப்பாக விளைவித்திருக்கும், எதிர்மறையாக தான் விளைவித்திருக்கும். ஓகே, இப்போ ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இவங்க ரெண்டு பேர்ல யார் வெற்றி பெற்றா இந்தியாவுக்கு நன்மை? இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, யார் வெற்றி பெற்றாலுமே இந்தியாவுக்கு வந்து பெரிய மாற்றங்கள் இன்னும் வராது. ஏன்னா பைடனுடைய இந்த கடந்த 4 ஆண்டுகளில் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த நன்மைங்கிறது வந்து நம்ம எப்படி அளவெடுத்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மக்கள் எஃப்டிஐங்கிறது வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு கடந்த 4 ஆண்டுகளில். அதனால் பைடனுடைய வழியில் தான் அவர் கமலா ஹாரிஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க, இந்தியாவுக்கு வந்து கமலா ஹாரிஸ் வந்தால் நல்லதுதான். அதே மாதிரி 2016 ட்ரம்ப் வந்த பொழுது, அதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒபாமா இருந்ததை விட அவர் அதிகமான எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவர் கொண்டு வந்தார், கொண்டு வரப்பட்டதுக்கு அமெரிக்க அவர். அதனால் அவர் வந்தாலும் இந்தியாவுக்கு நல்ல, இந்தியாவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இருவரில் யார் வந்தாலுமே எந்த வித பெரிய மாற்றங்கள் கிடையாது. இப்போ நம்ம பேசின மாதிரி கடந்த தேர்தலில் ட்ரம்ப்புக்காக மோடி பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் ரெண்டு பேர் இருக்கிறப்போ இந்தியாவோட சப்போர்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது 1967 வந்து பேரறிஞர் அண்ணா வந்து இங்கே கேன்சஸ் வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, அப்பயும் இந்த எலெக்ஷன் போயிட்டு இருந்து நிக்சன் அதெல்லாம் ஓடிட்டு இருந்தப்போ கேட்டாங்க, யார் யார் வெற்றி பெறுவார்கள், யார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னாக்க, இந்தியாவுக்கு யார் அதிகமாக ஆதரவு கொடுப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொன்னார். யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டதுக்கு, யார் அதிக வாக்குகள் வாங்குகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்றதுக்கு, வெளிநாடுகளில் நடக்கும் தேர்தலில் நாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஏன்னா மோடி, பிரதமர் மோடி அவர்கள் வந்து இலங்கையில் தேர்தல் நடந்த பொழுது ராஜபக்சே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டு அவர் தோத்தம் பிறகு கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து வெளிநாடுகளில் என்ன நடக்கிறது அது பேர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் ஒரு நிலைப்பாடை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி. நன்றிங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.